என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் என்னென்னா ஹெரப்பா மொகஞ்சதாரோன்னு தெரியும். உலகின் முதல் தொன்மையான நாகரிகம் எதுனா மெசபட்டோமிய நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழ்நாட்டில் அதே மாதிரி தொன்மையான நகரங்களுள் மிகவும் புகழ்பெற்றவை இருக்குது. மதுரை, காஞ்சி, பூம்புகார்னு சொல்லுவாங்க. அதில் பூம்புகார் பற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார் எங்கே இருக்குன்னா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் இருக்குது. இது வந்து காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே இருக்குது. பூம்புகார் துறைமுகம்னா என்ன, வேறு பேரெலாம் என்னென்னா புகார் காவேரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. இது வந்து சங்ககால சோழ அரசின் துறைமுகமாக இருந்துச்சு. பூம்புகார் துறைமுகத்தோட சீரும் சிறப்பும் வணிகம் குறித்துலாம் வந்து சங்க இலக்கிய நூலான பட்டினம்பாளை சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை வந்து மாநாய்க்கன். மாநாய்க்கனுக்கோட பொருள் என்னென்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாயகன், அதாவது சிலப்பதிகாரத்தோட நாயகன் வந்து கோவலன். அவனுடைய தந்தை வந்து மாசாத்துவன். அதுக்கான பொருள் என்னென்னா மாசாத்துவன்னா பெருவணிகன். அப்போது வந்து இந்த பெருங்கடல் வணிகன், பெருவணிகன் இதை வச்சே அவங்க வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கருதினர் என்பதை வந்து பட்டினப்பாளையம் சொல்லுது. பட்டினப்பாளையத்தோட ஆசிரியர்னா கடியலூர் உரித்திர கண்ணனார். இவர் எந்த ஆண்டு பிறந்தார்னா, எந்த ஆண்டை சேர்ந்தவர்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரை வழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கே ஏற்றுமதியானது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இதை வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயின. இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பினிடும் தளம் வந்து இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பூம்புகார் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது மதுரை. மதுரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சங்கம்லாம் அங்கே தான் வந்து 3 சங்கம் இருக்குது, அதை அங்கே தான் வளர்த்தாங்க. அதனால் சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லுவாங்க. பண்டைய காலத்தில் வந்து மதுரையை வந்து யார் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா பாண்டிய, சோழர், களப்பிரர்கள் இவங்களாம் ஆட்சி செய்தாங்க. இடைக்காலத்தில் வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இதன் விளைவாக தான் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாழ்வில் கிடைத்தது. அரைச்சங்க காலத்தில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள்லாம் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை வந்து உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. இது சும்மா இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்தது மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அங்காடி நாளங்காடி அல்லங்காடின்னு என ரெண்டாக பிரிக்கிறாங்க. நாளங்காடினா பகல் பொழுதில் வந்து அங்கே வந்து பொருட்கள்லாம் விற்பனை செய்வாங்க. அல்லங்காடினா இரவு பொழுதில் பொருட்களை சந்தை வச்சு விற்பனை செய்வாங்க. பெண்கள்லாம் பயப்படாமல் போயிட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து பாதுகாப்பு நிறையா இருந்துச்சு பெண்களுக்கு. இங்கே வந்து பிற நாட்டு நாணயங்களும் மதுரையிலேருந்து அச்சடிக்கப்பட்டது. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து குறிப்பில் வந்து மதுரை பற்றி தகவல்லாம் நிறையா எழுதியிருப்பார். இவர் வந்து மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். எப்படி கேட்பாங்கன்னா, அர்த்த சாஸ்திரம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சாணக்கியர். இவர் மதுரையை பற்றி தனது நூலில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் மௌரிய வம்ச அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின் இதிலேருந்து எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது நம்ம காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சிக்கு பேர் போனது பள்ளி. பள்ளிகள்லாம் நிறையா வந்து ஏராளமான பள்ளிகள்லாம் வந்து காஞ்சியில் தான் ஆரம்பித்தாங்களாம். நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் தான் வந்து தங்கி படித்தாராம். ஹிண்ட்டு மாதிரி,
புகாரை வந்து துறைமுக நகரம்னு சொல்கிற மாதிரி, மதுரையை வணிக நகரம்னு சொல்லுவாங்க, காஞ்சியை வந்து கல்வி நகரம் அப்படி சொல்லுவாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசர் வந்து காஞ்சியை பெருமைப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி நாயன்மார்கள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சியை வந்து புகழ்ந்திருக்காரு. அடுத்தது புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யுவாங் சுவாங் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி தான். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி போதி தர்மர் இவங்களாம் வந்து காஞ்சியில் தான் பிறந்திருக்காங்க. காஞ்சியை வந்து இன்னொன்று சொல்லலாம், கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. இங்கே கைலாசநாதர் கோயில் வந்து புகழ்பெற்றது. இதில் இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன், பல்லவ மன்னன் ராஜசிம்மர் தான் வந்து இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினாங்க. அதுக்கப்புறமா பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள்லாம் கட்டப்பட்டது. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தனது இறுதி காலத்தை வந்து காஞ்சியில் தான் கழிச்சாராம். அப்புறம் காஞ்சிபுரத்தை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படி சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறையா ஏரிகள்லாம் இருக்குமா, அதனால் காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோழ நாடு, இது ஒரு ஹிண்ட்டு. சோழ நாடுனா சோறுடைத்து, பாண்டிய நாடுனா முத்துடைத்து, சேர நாடுனா வேழமுடைத்து, தொண்டை நாடுனா சான்றுடைத்து. இந்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் என்னென்னா கடல் வர்த்தகம், கடல் வர்த்தகம்னா மேரிடைம் ட்ரேடு, வெளிநாட்டவனா ஃபாரினர், களத்தல்னா பிளெண்டிங், நேர்மைனா இன்டெகிரிட்டி, நியாயமான விலைனா லெஜிட்டிமேட் ப்ரைஸ், பழமைத்தன்மைனா ஆன்டிக்யூட்டி, புனைப்பெயர்னா சப்ரிக்யூட், நாணயச்சாலைனா மின்ட்டு, அகழினா மவுட். சில பயிற்சிகள்லாம் இருக்குது, இதில் வந்து உள்ளே இல்லாத வெளியே கொடுத்துருக்கேன் கொஞ்சம். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நகரத்தின் நகரம் வந்து ஈராக்குன்னு சொல்கிறாங்க. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுனா, இதெல்லாம் வந்து விரிகுடாவோட தொடர்புடையது. பூம்புகார், கொற்கை, காஞ்சிபுரம்லாம், மதுரை மட்டும் தொடர்பில்லாது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எதுனா கல்லணையும் காஞ்சிபுரம். இது வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சரி அந்த மாதிரி எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து ரெண்டுமே சரிதான், கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள். கீழடி அகழ்வாயுடன் தொடர்புடைய நகரம் எதுனா மதுரை தான். வடமலையை தங்கம்னு சொல்லுவாங்க, வடமலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சாங்க, மேற்கு மலையிலேருந்து சந்தனம் இறக்குமதி செஞ்சாங்க, தென்கடல்லேருந்து முத்து இறக்குமதி செஞ்சாங்க. அதே மாதிரி எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னு இதை கொடுத்துட்டு இதை பொறுத்துக்கு மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.